வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, தற்சோதனையிலே நாம் சினம் தவிர்த்தல் என்கின்ற ஒரு தெய்வீகமான ஆன்ம உயர்வுக்கான பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதிலும் அருட்தந்தை அவர்கள் கொடுத்த சிந்தனையின்படி சிந்தித்து செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியான ஒரு சூழலாக இருக்கிறது. நாளுக்கு நாள் நம்முடைய வெற்றியினுடைய தன்மை அதிகரித்து கொண்டே இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போது முதல் என்ன பண்ணோம், சினம் ஏற்படக்கூடிய நபரினுடைய, அதிகமாக ஏற்படக்கூடிய நபரை தேர்ந்தெடுத்தோம். அவர்களுக்கு நமக்கு இருக்கிற உறவு, எந்தெந்த சூழல்களிலே நாம் சினப்படுகிறோம் என்பதை கண்டறிந்தோம். அதில் இனிமேல் இந்த சூழலிலே அவர்கள் இப்படி நடந்து கொண்டால் நான் இவ்வாறு தான் நடந்து கொள்வேன் என்ற சங்கல்பத்தை மீண்டும் மீண்டும் நம்முடைய உயிரிலே பதிய வைத்து கொண்டோம். மேலும் விழிப்போடு இருந்து அந்த இடத்திலே நாம் வெற்றியையும் தக்க வைத்து கொண்டும் இருக்கிறோம். இன்னும் நேற்றைய சிந்தனையில் நாம் மௌனத்தை கூட காக்கலாம், அது கூட சினம் தவிர்ப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயமாக சிந்தித்தோம். மௌனம் கலக நாஸ்தி என்று சொல்வார்கள். அப்போ குடும்ப உறவுகளில் மட்டுமில்லை, எந்த இடத்துல மௌனம் காத்தாலும் அது வந்து அந்த கலகத்தை அது உடைத்து விடும். மகரிஷி அவங்க அழகாக சொல்லுவாங்க, ரெண்டு கொக்கி மாட்டினாதான் பிரச்சனை, ஒரு கொக்கி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இன்னொரு கொக்கியால் என்ன பண்ணாலும் மாட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அறிவாளிகள், அறிவில் உயர்ந்தவர்கள், சிந்தனையாளர்கள், ஆன்மீக நெறியில் உயர்ந்த பாதையில் செல்லக்கூடியவர்கள் அந்த நீட்டப்பட்ட கம்பியாக, பொறுமையின் சின்னமாக, அமைதியின் குணமாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத மௌனத்தின் மூலமாக நம்ம வெளிப்படுத்தலாம். அந்த இடத்துல நாம் மௌனமாக இருப்பது ஒரு சிறந்த செயல். இப்போ இன்னைக்கு நம்ம புதிதாக இன்னொன்று அவங்களை வாழ்த்தி கொண்டே இருக்கணும்னு சொல்லியிருந்தோம், அதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதையும் நம்புகிறோம். இதுதான் தீர்வு, இதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியல. இதை செய்தால் வெற்றி, செய்யவில்லை என்றால் அது பேசி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செயலாக போயிடும். அடுத்தது, அவர்கள் நம் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் எடுத்த உடனே நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க செய்த தீமைகள் எல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னும் ஒரு படி மேலே போய் இவங்க எனக்கு நன்மையே செய்யலை, செஞ்சது அத்தனையும் கொடுமை தான் அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்முடைய சிந்தனை, மன ஓட்டம் அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா ஆழமாக மனதை ஆழப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி சிந்தித்தா அப்போ தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ நன்மைகளை நாம் அவர்கள் மூலமாக பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத. அப்புறம் அந்த நன்மைகளை எல்லாம் சிந்திச்சு எழுது வச்சா கூட நல்லது தான். இந்தந்த விதத்தில் நான் இவர்களிடமிருந்து நன்மையை அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத எழுதி அவருடைய நன்மை அவர் செய்ததற்காக அவருக்கு நன்றியுணர்வோடு வாழ்த்துக்கோரணும். முதல்ல அவர்களை நினைத்து சும்மா வாழ்த்தினோம், ஆனால் இப்போது அவர்கள் நமக்காக ஆற்றிய நல்ல செயல்களை, அவர்களுடைய நல்ல குணங்களை மட்டுமே நினைந்து நினைந்து பார்த்து வாழ்த்தணும். ஏன்னா என்ன சொல்கிறது, குறையில்லாத மனிதனே இல்லை, குறையை மட்டுமே பார்ப்பவன் மனிதனே இல்லைன்னு சொல்லுவாங்க. குறையில்லாத மனிதன் இல்லை, குறையை மட்டுமே பார்ப்பவன் மனிதனே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லோருக்குள்ளேயும் சில பாசிட்டிவ்ஸ், சில நெகட்டிவ்ஸ் இருக்கும், சில நன்மை, சில தீய செயல்கள் இருக்கும். நாம் பார்க்கறது அப்படிங்கிற பார்வை பொறுத்து தான் அது வேறுபடும். அப்போ அவங்ககிட்டையும் கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, சரி, கல்லுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த மாதிரி அவங்ககிட்டையும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கும், நம்ம பார்க்கறதுக்கு தவறிட்டோம். அப்போ நம்ம பொறுமையாக சிந்திக்கணும், நான் அந்த சினப்படக்கூடிய நபர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சிந்தித்து அதை நினைத்து அந்த நல்ல குணங்களை நினைத்தும் பாராட்டணும், வாழ்த்தணும். இன்னும் அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளையும் நினைந்து நினைந்து வாழ்த்தி கொண்டே வர 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 நாளைக்கு எப்போ சினம் வந்தாலும் இந்த நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகள் நம் மனதிலிருந்து தோன்றி அந்த சினத்தை தவிர்த்து விடும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. அவர்களால் நாம் அடைந்த நன்மைகளை, அவர்களிடம் இருக்கிற நல்ல குணங்களை, உயர்வுகளை நாம் சிந்தித்து அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன்.